வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வேல்ஸ் டிவியில் வந்து 32 வந்து 4K UHD LED ஸ்மார்ட் டிவியை பற்றி பார்க்க போகிறோம். இது மாடல் நம்பர் வந்து K7003S அப்படின்ற மாடலு. இப்போ இதோட ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் உள்ள என்ன இருக்குது என்னென்னு பார்ப்போம். டிவி ஓப்பன் பண்ணிட்டோம். தென் இதுக்குள்ளே என்னென்னா, இன்னொரு ஒரு பேக்கிங் இருக்குது. இந்த பேக்கிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டிவியோட யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதோட ரிமோட்ஸ் ப்ளஸ் வந்து இதோட ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக டேபிளில் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்க்ரூஸ், இந்த டிவைஸ் மாட்டக்கூடிய ஸ்க்ரூஸு, டேபிள் வச்சுற மாதிரி உள்ள ஸ்க்ரூஸ்க்கு ப்ளஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் டிவி பார்த்தீங்கன்னா இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரேம் டைப்பில் இருக்கும். நீ இதுக்கு முன்னுக்கு பார்த்த மாடல் எல்லாமே இது வித்தவுட் ஃப்ரேம்லெஸ். ஆக்சுவலாக சுற்றியும் ஃப்ரேம், எந்த ஃப்ரேமும் கிடையாது. கீழே மட்டும் சின்னதாக ஃப்ரேம் இருக்குது. இதில் வேறு என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இன்னும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வீடியோ, இது லெஃப்ட் ரைட் ஆடியோ இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்பி ரெண்டு யூஎஸ்பி, யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2, ரெண்டு யூஎஸ்பி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் அவுட்டு. இந்த ஹெட்ஃபோன் அவுட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்எம் ஸ்பீக்கரு அந்த மாதிரி 5.1, 2.1 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் அந்த ஆடியோ ஜாக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ANT ஆண்டனா, RF சாக்கெட்டு. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற, இப்போ யார் இந்த RF யூஸ் பண்ணுறதில்ல, பழைய மாடலில் இந்த ஆண்டனா யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இதுவும் ஆடியோ வீடியோ தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோவில் ரெண்டு இருக்குது. ஒரு ஆடியோ வீடியோ இன்னும் வந்து இந்த சைடில் இருக்குது, இன்னொரு ஆடியோ வீடியோ கீழே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டு, HDMI போர்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து RJ45 லேண்ட் போர்ட்டு. இது ஆக்சுவலாக ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் டிவிக்காக தான் நம்ம அந்த லேண்ட் போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டிவியில் வயர்லெஸ்லேயும் கனெக்ட் பண்ணலாம், வயர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் நீங்கள் ப்ராட்பேண்ட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா, பிராண்ட் போர்டோட கனெக்ஷனை டேரெக்டாக அந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் கொடுத்துருங்க அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் மாதிரியே இந்த டிவி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிவி ஆன் பண்ண போகிறோம். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் மேலே பவர் பட்டன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ், தென் மீடியா. மீடியான்றது நம்ம யூஎஸ்பி பென் ட்ரைவ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து மெனு, நம்ம பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, சவுண்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்குது. அதுக்கடுத்து HDMI போர்ட்டு. HDMI அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இந்த சிலர் வந்து சோர்ஸில் போய் HDMI செலக்ட் பண்ணலாம், அது இல்லாமல் டேரெக்டாக HDMI செலக்ட் பண்ணாலும் டேரெக்டாக HDMI செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் சேனல்ஸு, சாங்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க, 1, 2, 3 அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமு ப்ளஸ் வந்து சேனல்ஸு. அதுக்கடுத்து மவுஸோட கர்சர் இருக்குது. நீங்கள் மவுஸ் வந்து நீங்கள் நார்மலாக ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுறப்ப இந்த மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் மூவ் பண்ணி போகிறதுக்கு இந்த மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே பவர் மோடு, பிக்சர் சைஸு, சரவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுறப்ப எந்த ஸ்க்ரீனில் இருந்தீங்களோ கீழே ஹோம் ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டீங்க, இல்லை HDMI இருக்கீங்க, பென் ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டக்குனு ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று இன்டர்நெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஹோம் கீழே இருக்க ஹோம் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் சார், இதான் இதோட இதில் போட்டிருக்க ஆண்ட்ராய்டோட ஆப்பு. அதுக்கடுத்து கீழே ஆப் ஸ்டோர்னு இருக்குது. இந்த ஆப் ஸ்டோரில் என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, MX பிளேயர் டிவி இருக்குது, ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்குது, ஹாட் ஸ்டாரு, ஹங்மா பிளே, ஐசிஃபெக்ஸு, IVI, இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இந்த ஆப்ஸு வேணால் இதில் இருக்க ஆப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இதில் இருக்க ஆப் இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் ஆப்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, இதிலேயே ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆட் பண்ணிட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் டிவைஸ் எதுவும் புதுசாக எதுவும் உங்களுக்கு தேவையான ஆப்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது உங்களுக்கு, மிராகாஸ்ட், மிராகாஸ்ட்ன்றது இருக்குது. இந்த மிராகாஸ்ட் என்னென்னா, உங்கள் மொபைலில் இருக்க டிவைஸில் இருக்குல்ல,
மொபைலில் இருக்க வீடியோவை டேரெக்டாக இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் வயர்லெஸில் கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த வீடியோவை ப்ளே பண்ணி உங்கள் மொபைலில் வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா டேரெக்டாக இதில் தெரியும். இப்போ நம்ம இதில் ஒரு இதிலோட ஆடியோ வீடியோ குவாலிட்டி பார்ப்போம். இதில் நான் இப்போ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி மீடியான்னு இருக்குது, மீடியா ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மீடியா ஒரு ஸ்க்ரீன்ஸ் வரும். சரியில்லை, இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க்கு சிடி ரோம் இருக்குது. லோக்கல் டிஸ்க்குன்றது இதிலே இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. இது இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து 8 GB இருக்குது. ப்ளஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போட்டோம்னா அது தனியாக நம்ம என்ன வேல்யூ காமிக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போட்டிருக்கோம். எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், 4K வீடியோ தான் ப்ளே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக மீட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஆடியோ எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் 4K வீடியோ வரைக்கும் இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் மிராக் காஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 28,800 வரும். இப்போ நாங்களே டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே டேரெக்ட் சேல் பண்ணுறனால நீங்கள் டேரெக்டாக இங்கே வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10 days ஆஃபர் மட்டும் இருக்குது. 9,500 நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆஃபரை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.